ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக ஒரு சூப்பரான சைட்டு லே அவுட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். சாரி, லே அவுட் கிடையாது, டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப்பை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி நம்ம மக்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஓரகடம், அங்கே தான் நம்மளுக்கு வந்து இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓரகடம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு லொக்கேஷனாக இருக்குது. ஏன்னா ஓரகடத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்குது. அப்போலோ டயர்ஸு, ராயல் என்ஃபீல்டு, இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லேக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் இந்த டவுன்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக 56 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு 2 வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த சைட்டை பற்றி. ஸோ அப்போ வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. இப்போ ஃபேஸ் 3 கூட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆக போகுது. ஃபேஸ் 4 பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த சைட்டில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் புக்கிங்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ரேட்டு தான். ஸோ பெர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து சென்னையில் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் காஞ்சிபுரம் போனால் கூட இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது. அவ்வளோ கம்மியாக இங்கே வந்து கொடுக்கறதுனால மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டைடல் பார்க், ஒரு 30 ஏக்கருக்கு வந்து டைடல் பார்க்கும் போட்டுட்டு இருக்காங்க. சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா 3வது டைடல் பார்க் வந்து இங்கே தான், இந்த சைட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் அது வந்து லொக்கேட்டா இருக்கு. வெறும் 1 கிலோமீட்டர் தான் அந்த இது ஏரோஸ்பேஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐபோன் கம்பெனி அவங்க எம்ப்ளாயிஸ்க்காக ஒரு டவுன்ஷிப் வந்து இங்க போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 30 ஏக்கருக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 15,000 வந்து ஹவுசஸ் வந்து அங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், மால்ஸ், ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி ஒரு டவுன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் நம்மளுக்கு லொக்கேட்டா இருக்கு. இத்தினி டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால இங்க வந்து நீங்க பிளாட் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து ரேட் வந்து 2x மடங்கு இல்ல 3x மடங்கு இல்ல அவ்வளவு அதிகமாகும். ஏன்னா ஒரு காலத்துல ஓஎம்ஆர் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு டைடல் பார்க், ஐடி பார்க் இப்போ வந்ததுனால ஓஎம்ஆர்ல இப்போ வந்து லேண்டே வாங்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த லொக்கேஷனும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ வீடியோல போயிட்டு சார் கிட்ட வந்து நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எப்படி கொடுக்குறாங்க, ப்ரைசஸ் எப்படி கொடுக்குறாங்க, அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் சார், வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம். நல்லா எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் பார்த்து. ஆமா ஆமா கண்டிப்பா. சோ எப்படி சார் நம்ம ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா அருமையா போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 லான்ச் பண்ணிருந்தோம் இல்லீங்களா? ஆமா, முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபேஸ் 3யும் புக்கிங் எடுத்துட்டு அதுவும் முடியற ஸ்டேஜ்ல இருக்கு. ஓ, ஃபேஸ் 3யும் முடியற ஸ்டேஜ். ஏனா நம்ம எடுக்க போது ஃபேஸ் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஆமா. சோ இப்போ ஃபேஸ் 3 ஆல்மோஸ்ட். ஆமா, ஃபேஸ் 3யும் வந்து இப்ப ஆல்ரெடி புக்கிங்கும் முடிய போகுது. ஓகே, ஜனவரி வந்து ஃபேஸ் 4 லான்ச் பண்ண போறோம். ஓ, ஜனவரி இருப்பாங்க, புது மக்களும் பாப்பாங்க. டீடைல்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா. இது நம்ம ப்ராஜெக்ட் ஏரோ சிட்டி. சரி, அக்கார்ட் ஹவுசிங் நம்ம கம்பெனி நேம். ஓகே, நான் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டரா இருக்கேன். ஓகே சார். என் பேர் பிரிஜேஷ். ஓகே சார். ஆமா, இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் இது. ஓகே, இது நார்மல் லே அவுட் இல்ல, நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. கண்டிப்பா இது வந்து ஒரு டவுன்ஷிப். 56 ஏக்கர்ல நம்ம இவ்வளவு பெரிய டவுன்ஷிப் டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபுல்லா என்டையர் ப்ராஜெக்ட்க்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்ல ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஓகே, 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்குறோம். செக்யூரிட்டி. ஆமா, பிளாக் டாப் ரோட்ஸ், வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன், பார்க் மட்டும் 2 ஏக்கருக்கு கொடுக்குறோம். ஓகே. ஆமா, சோ பார்க் மட்டும் நமக்கு 2 ஏக்கருக்கு கொடுக்குறோம். ஓகே, பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, கஸ்டமர்ஸ் கிட்ட எதுமே இப்போதைக்கு சார்ஜ் பண்றது இல்ல. ஓகே ஓகே, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ. சூப்பர் சூப்பர். இன்னொன்னு, இப்போ வந்து நீங்க டவுன்ஷிப் வந்து இங்க உங்களுக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா உரகட்டத்துல போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வந்து இந்த லொகேஷன்ல போறதுக்கு காரணம் என்ன சார்? இல்ல, இது உரகடம். உரகடம்ன்றது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு பெரிய லொகாலிட்டி. ஆமா, ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு டெட்ராய்ட் மாதிரி இது ஒரு பெரிய ஒரு டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஏரியா இது. சரி, லொகாலிட்டி. ஓகே. ஆமா, என்ன மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு, மொபைல் கம்பெனிஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இப்போ அடிஷனலா பாத்தீங்கன்னா இப்போ ஏரோஸ்பேஸ் பார்க், ஓகே, ஐடி பார்க், ஓகே, அது அதுவும் இல்லாம டைடல் பார்க். இது எல்லாமே ஒரு 250 ஏக்கர்ல நம்ம சைட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல கிலோமீட்டர் இப்ப
இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஐபோன் டவுன்ஷிப், அந்த ஐபோன் கம்பெனியோட ஸ்டாஃபுக்கு 15,000 வீடு 30 ஏக்கர்ல. ஆமா, அது அவங்க கம்பெனி கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அது உள்ளே பாத்தீங்கன்னா மால்ஸ், சூப்பர் மார்க்கெட், ஸ்கூல்ஸ் எல்லாமே வருது. அதுவும் நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர். நான் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, இட்ஸ் ஹேப்பனிங், ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. சோ அதனால உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆமா, இங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் அப்படின்னு நினைப்பாங்களே சார், உங்களுக்கு ஃபியூச்சர் கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் இருக்கும். கண்டிப்பா இது வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கு அவங்க கான்செப்ட்ல வர்றவங்களுக்கு இன்னும் ரொம்ப பெனிஃபிட். என்ன ரீசன்னா, நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1550 தான் குடுக்குறோம். ஓகே, ஆமா, இந்த ரேட் 550 வெறும் 1550 அவ்வளவுதான், 1550 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, வெறும் 1550 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு சென்னை பக்கத்துல, சென்னையில இந்த இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடையாது. சென்னை அப்படின்னு இல்ல, காஞ்சிபுரத்துல இந்த பிரைஸ் கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது. ரொம்ப கம்மியா. ஆமா கண்டிப்பா, பாத்தீங்கன்னா நம்ம சைட் பக்கத்துலயே டவுன்ஷிப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, லேஅவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சோ இது நம்ம ஓன் ப்ராஜெக்ட், கம்பெனி ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட். ஓகே, சோ அதனால இந்த ரேட் நம்ம குடுக்கறோம். ஓகே, சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய அசெட்டா அமையும். ஓகே, ஆமா, ஏன்னா ஆல்ரெடி மத்தவங்க எல்லாம் பண்ணும்போது ஆல்ரெடி அப்ரிசியேஷன் ஆன ரேட் தான் கொடுப்பாங்க. ஓகே, பட் நம்ம அப்படி கிடையாது, மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா கொடுக்குறோம். கம்மியா கொடுக்குறோம். சோ இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும். ஓகே ஓகே. இப்போ பிளாட்ஸ் வந்து என்னென்ன சைஸஸ் சார் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு? 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1200, 1500, 1800, 2400, 3000 வரைக்கும் பிளாட் சைஸ் இருக்கு. 3000 வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்கு. ஓகே. 600 ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஒரு 9 லட்சம் தான் வரும். 9 லட்சம். ஓ, அப்போ 9 லட்சத்துக்கு ஒரு பிளாட் வந்து நம்ம இங்க பர்சேஸ் ஒரு பிளாட் நம்ம பர்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லோன்ஸ் பாப்பாங்க சார், ஏன்னா எல்லார்கிட்டயும் ரெடி கேஷ் இருக்காது. ஆமா, இப்போ பை பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படி பண்ணலாம்? இல்ல, இது நம்ம ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரூவ்ட் பை பேங்க். பேங்க். ஓகே ஓகே. ஆமா, ஈவன் எல்ஐசி கூட ப்ராஜெக்ட் அப்ரூவ்ட் தான், ஏன்னா அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிறிஸ்டலா இருக்கும். கிறிஸ்டல். ஓகே. ஆமா ஆமா. சோ 75% அவங்களுக்கு லோனாவே வந்துரும். 25% அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 லட்சம் இருந்தா ஒரு பிளாட் வாங்கிடலாம். பிளாட் வாங்கிடலாம். ஆமா. ஓகே. சோ வீடோ நீங்க கட்டி கொடுக்குறீங்க? ஆமா கண்டிப்பா. வீடு வீடு பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஹவுஸ் 21 லட்சம்ல இருந்து நம்ம கொடுக்குறோம். 21 லட்சம். வெறும் 21 லட்சம் ஒரு லேண்டோட 600 லேண்ட்ல ஒரு வீடு. ஓகே, 21 லட்சம் என்னது? பிளாட் பிளஸ் வில்லா. ஆமா, பிளாட் பிளஸ் வில்லா. ஓகே, அது நம்ம குடுக்குறோம். சூப்பர். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கையில இருந்தா போதும், மிச்சம் பேங்க் லோன்ல அவைல் பண்ணிட்டு ஒரு வீடும் கட்டிட்டு வரலாம். ஓகே. சோ இங்க ஆல்ரெடி ஒரு 3 வீடு வந்துருச்சு. நம்ம முடிஞ்ச வாங்கின கிளைண்ட்ஸ் வந்து 3 வீடு கட்டி இருக்காங்க. இன்னும் 10 பேர் ரெடியா இருக்காங்க. இப்ப தை மாசம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே ஓகே சார். இன்னொன்னு வந்து, இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பாக்குறது வந்து தண்ணி, கிரவுண்ட் வாட்டர் பாப்பாங்க சார். இந்த இடத்துல எப்படி சார் கிரவுண்ட் வாட்டர்? இல்ல, கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம சைட்டோட பெரிய அட்வான்டேஜ். பாத்தீங்கன்னா 50 ஃபீட்ல வாட்டர். 50 ஃபீட். ஆமா, ரொம்ப நல்ல ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே. ஆமா, கொஞ்சம் கூட உப்பு, அந்த அயன் ரஸ்ட் ஸ்மெல், அது மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஒரு அருமையான தண்ணி. 50 அடியில தண்ணி இருக்கும். தண்ணி. அதே மாதிரி சாயில், சாயில் பாத்தீங்கன்னா ரெட் சாயில். ரெட் சாயில். ஆமா, எதுவுமே நல்லா விளையும். அதனாலதான் நம்ம சைட் இந்த அளவுக்கு என்ன கிட்ட இருந்து பண்ணி கொடுப்பாரு. அந்த வரி வேண்டாம்.
கண்டிப்பா. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த வில்லா வந்து நியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா கண்டிப்பா, இது வந்து நம்ம கிட்ட பிளாட் வாங்கின ஒரு கிளையண்ட். ஓகே, சோ அவங்களுக்காக நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் இது வந்து ஆமா 1+2 இது. 1+2. ஆமா ஆமா, சோ இது வந்து நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சார் இதுல? இது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1000. ஆமா, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப். ஓகே ஓகே. ஆமா சார், அப்புறமா இந்த சைட் அந்த கனெக்டிவிட்டி பத்தி நீங்க சொல்லவேல்ல சார். கனெக்டிவிட்டி, ஆமா நம்ம சைட்டுக்கு கனெக்டிவிட்டி இன்னொரு பெரிய பிளஸ். என்னன்னா நார்மலா சில சைட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது பெரிய விஷயம். ஆமா, நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா 4 கனெக்டிவிட்டி இருக்கு. 4? ஓகே, 4 அப்ரோச் இருக்கு, 4 வழியா வரலாம். ஓகே. ஆமா, அதாவது அதுல ரெண்டு அப்ரோச் பாத்தீங்கன்னா 100 feet road. ஒரு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 50 feet road. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பஸ் ரூட். அது பஸ் ரூட். ஆமா, தாம்பரத்துல இருந்து 55S னு சொல்லிட்டு நம்ம சைட் வரைக்கும் பஸ்ஸே வருது. ஓகே, இங்க வரைக்கும் பஸ்ஸே வருதா? ஆமா ஆமா, தாம்பரம் டு மேட்டுப்பாளையம் சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் பஸ். ஆமா, பஸ் ரூட் அது, பஸ் அப்ரோச் இருக்கு. ஓகே, சோ இது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு அப்ப இன்னொரு கனெக்டிவிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டலூர்ல இருந்து உங்களுக்கு ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு 15 minutes வந்துடலாம். வண்டலூர்ல இருந்து, வண்டலூர் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா, பாலத்துல ரைட் எடுத்தீங்கன்னா. ஓகே ஓகே. ஆமா, சிங்கப்பெருமாள் கோயில இருந்து ஒரு 10 minutes தான் சைட்டு. ஸ்ரீபெருமத்தூர்ல NH4ல இருந்து நம்ம சைட் ஒரு ஒரு 15 minutes வந்துடலாம். ஓகே, இது இல்லாம தாம்பரம் முடிச்சூர் வழியாவும் படப்பை வழியா வரலாம் நம்ம சைட். அப்ப கனெக்டிவிட்டி பிரச்சனை இல்லை. கனெக்டிவிட்டி பிரச்சனையே கிடையாது, நல்ல அப்ரோச். ஓகே, ஆமா, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கண்டிப்பா. ஆமா ஆமா, நாளைக்கு இந்த கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம சைட் இந்த அளவுக்கு டெவலப் ஆனதும், இந்த லொக்காலிட்டியும் டெவலப் ஆயிருக்கு கண்டிப்பா. சார், இப்போ இங்க வந்து ஒரு வில்லா இது பண்ணிருக்கீங்க. ஆமா, சோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா, இது வில்லா வந்து நம்ம ஒரு 30 lakhs பட்ஜெட். அது 30 lakhs? ஆமா, இது வந்து டியூப்ளெக்ஸ் வில்லா. இது வந்து வெறும் 30 lakhs தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஆமா, இது வந்து டூப்ளெக்ஸ் டைப்ல, டபுள் பெட்ரூம். டபுள் பெட்ரூம் ஹால் வித் அட்டாச்சு டாய்லெட்டோட. ஓகே, நம்ம இதை கொடுக்குறோம். ஓகே, இது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல சார்? இது வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 600ல இவ்வளவு? ஆமா, 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஆமா, சோ அது கஸ்டமரோட, இது எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். ஓகே, சோ உங்களுக்கு இத விட கொஞ்சம் பெருசா வேணும், டிஃபரெண்டா வேணும்னா நம்ம கட்டி கொடுக்கலாம். ஓகே, நீங்க எல்லா டீடைல்ஸ் சொல்லிட்டீங்க கண்டிப்பா. இப்போ ஏதாச்சும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் இல்ல கண்டிப்பா, நியூ இயர் வரது, பொங்கல் வரது, உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஒரு ஒரு பிளாட் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு பிளாட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு 1 sovereign கோல்டு கிஃப்டா குடுக்குறோம். நாங்க கிஃப்டா குடுத்துறீங்க, அது ஒரு ஆஃபரா குடுக்குறோம். அதே மாதிரி பொங்கல் ஆஃபராவும் இருக்கட்டும் இருக்கும். சோ நாங்க கண்டிப்பா கொடுப்போம். ஓகே, சோ இப்போ உங்களை कांटेक्ट பண்ணனும்னா எப்போ சார் कांटेक्ट பண்ணலாம்? எப்போ வேணா कांटेक्ट பண்ணலாம். என் நம்பரே இருக்கும், என் நம்பர் தான் இப்போ நீங்க டிஸ்ப்ளே பண்ண போறீங்க. சோ அந்த என் நம்பர்ல डायरेक्टली कांटेक्ट பண்ணலாம். இப்போ இன்னொன்னு சார், இப்போ கஸ்டமர்ஸ் வந்து சைட் பார்க்கணும் அப்படினா அவங்க எப்படி சார் வந்து பார்க்கணும்? சைட் விசிட் பிக்கப், இன்டிவிஜுவல் பிக்கப் இருக்கு. இருக்கா? ஓகே. அதாவது இன்டிவிஜுவல் பிக்கப் மீன்ஸ் அதாவது அவங்க பிரைவசி எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாது. சரி, இன்டிவிஜுவலாவே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார் அவங்க டோர் ஸ்டெப்ல அவங்க கன்வீனியன்ட் டைம்ல பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்து டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அவங்களுக்கு திரும்ப வீட்லயே டிராப் பண்ணுவோம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க, சார் வந்து நம்மளுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா கனெக்டிவிட்டியும் சார் கிளியரா சொல்லியிருப்பாரு. தாம்பரத்துல இருந்து, முடிச்சூர்ல இருந்து, வண்டலூர்ல இருந்து, இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 minutes பாத்தீங்கன்னா அந்த நியூ பஸ் டெர்மினல் கிளம்பாக்கம் அதுவும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சிங்கப்பெருமாள் கோயில் இருந்து ஒரு 10 minutes தான். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இதுல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இந்த லொகேஷன் வந்து நல்லா டெவலப்பிங் ஒரு லொகேஷன் தான். ஏன்னா உரகடம் வந்து நான் சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி ஒரு டெவலப்பிங் ஆகிற ஒரு லொகேஷன் தான். ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அதிகம். அது மட்டும் இல்லாம பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 kilometerலயே பாத்தீங்கன்னா அந்த ஏரோஸ்பேஸ் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு, டைடல் பார்க் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் ஐபோன் எம்ப்ளாயிஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு டவுன்ஷிப் வந்து இங்க பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே அது நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. ஸோ ஒரு நல்ல லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு 3-4 years பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டெவலப் ஆயிடும், இன்னும் நல்லா டெவலப் ஆயிடும். ஓஎம்ஆர் வந்து எந்த அளவுக்கு இப்போ டெவலப் ஆயிருக்கோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உரகடம் தான். அதனால வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே லேண்ட் வாங்குறது அதுதான். இப்போ வந்து நம்ம லேண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு நல்ல வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ கண்டிப்பா இது வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கொடுக்குற அந்த பிரைஸ் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. சென்னையில சத்தியமா சொல்றேன், எங்கேயுமே கிடைக்காது. ஸோ ஜஸ்ட் 1550 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் என் பின்னாடி பாருங்க, ஒரு கஸ்டமர் வந்து இங்க லேண்ட் வாங்கி இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கஸ்டமைசேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சைட்ல இன்னொன்னு ஒரு இதுவும் உங்களுக்கு வில்லா காட்டியிருப்பேன், அது வந்து 2BHK. ஸோ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஜஸ்ட் 30 lakhs பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 600 square feet பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும் வீடு வந்து கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் நல்லா போட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரு 600 square feet இல்ல 1000 square feet உங்களுக்கு உங்க பட்ஜெட்
எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ லேண்டு வாங்கி ப்ளஸ் நீங்கள் வீடும் இங்கேயே நம்மளுக்கு எல்லாமே கைடன்ஸு ஹெல்ப்பு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 3 லட்சம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, லேண்டை புக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா இஎம்ஐ போட்டு கொடுத்துருவாங்க, பேங்க் லோன்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு, இதனால நம்மளுக்கு பேங்க் லோன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. இல்லை எனக்கு வீடு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20-21 லேக்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் பிளஸ் வீடு உங்களுக்கு இங்கே கிடைச்சிரும். அதுதான் இங்கே அட்வான்டேஜ். ஸோ பட்ஜெட் கம்மி, நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து நல்லா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த இதில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ அது அப்பாறப்பட்ட விஷயம். ஃபஸ்ட் வந்து சைட்டை பாருங்கள், பக்கத்தில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, டைடல் பார்க் அதெல்லாம் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலுக்காக அந்த காம்ப்ளிமெண்ட்டும் சொல்லியிருப்பாரு சார். நீங்கள் வந்து இங்கே பிளாட்டு புக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சவரம் வந்து கோல்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. ஒரு சவரம் கோல்டு உங்களுக்கு 50,000 ரூபாய் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. வில்லா வந்து இது பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 சவரம் வந்து கோல்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். ப்ளஸ் ஒரு நல்ல இடத்துல வந்து நல்ல இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த லொக்கேஷன் அண்டு சாரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா சார் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாக சார் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிவிடுவார். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.